பறவைகளையும் விலங்குகளையும் நேசிப்போம் இயற்கையாய் வாழ்வோம் நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வளையலி தொலைக்காட்சி இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழ் நிப்ராகியும் பேசுகிறேன் என்னோடய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ஃபேஸ்புக் வாட்ஸ் மருத்துவங்க ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் கலை இலக்கிய விவசாயம் பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சேர்க்கப்படுற தொலைக்காட்சியும் ஆதாரம் தொடர்ச்சா கொடுங்க நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜொரம் காய்ச்சல் இல்லையா ஃபீவர் இதை எப்படி சரி பண்ணுறது இது நீண்ட நெடுங்காலமாக வைக்கப்படுகின்ற கேள்வி நான் நிறைய நீ இடங்கள்லலாம் இதை பற்றி பேசியிருக்கிறேன் முதல்ல ஜுரம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் பெரிய காணொலியாக தான் இருக்கும் ஆனால் முழுசா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் உடம்பில் கிருமிகள் போயிருச்சு அது பேக்டீரியாவோ வைரஸோ இல்லை ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் சொல்கிறாங்களா ஏதோ ஒரு உடம்புல ஒவ்வாத ஏதோ ஒரு பொருள் உள்ளே போயிருச்சு இல்லை ஒரு கெட்ட பொருள் ஏதோ ஒன்று போயிருச்சு அப்போது உடம்பு அதை எதிர்த்து சண்டை போடுது அதை எதிர்த்து உடம்பு சண்டை போடுது அதை வெளியில் அனுப்பணும் பல வழிகளை கையாளும் வாந்தி அனுப்ப பார்க்கும் பேதி அனுப்ப பார்க்கும் எப்படியோ ஒன்று ட்ரை பண்ணும் இல்லை இது வந்து பேக்டீரியா வைரஸ் மாதிரி தான் இதை கொன்று தான் நம்ம வெளியில் அனுப்ப முடியும் ஒரு கண்டிஷன் வந்துருச்சுன்னா உடம்பு என்ன பண்ணோம்னா உடனடியாக அந்த கிருமியோட சண்டை போட ஆரம்பிச்சிடும் இது பேர் சொல்லுவாங்க ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தைகள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இயற்கை முகாமெல்லாம் போகிறவங்க அப்போ அந்த ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ப்ராசஸ் இது ஒரு ஒரு கிருமி வந்தால் அது என்னென்னு கண்டுபிடிச்சி அதை கொன்று அதை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உடம்புக்கு ஃபுல்லாக அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி திரும்ப ரீஃபார்மெட் அடிக்கிற மாதிரின்னு வச்சுக்கலேன் உதாரணமாக வைரஸ் சேர்ற ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் அழிச்சு ஃபார்மெட் அடிச்சுட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தேவையானதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கோ இல்லையா இதே மாதிரி தான் அப்போது ஜுரம் வந்தால் என்ன பண்ணுறது எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது முதல்ல தெரிஞ்சுங்க ஜுரத்துக்கு மட்டும் கண்டிப்பாக ரெண்டு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் என்ன செய்யணும்னு தெரியணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும் நிறைய பேர் சார் ஜுரத்துக்கு மாத்திரை சாப்பிட தாங்க சார் நாங்கள் சாப்பிடல சார் ஆனால் மாத்திரை சாப்பிடாம இருந்தால் திடீர்னு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடுது ஒரு பெண் என்டாத மாதிரி சொன்னாங்க நான் நிறைய இயற்கை மொத்தமெல்லாம் போயிருக்கேன் சார் என் பாப்பாக்கு வந்து ஜுரம் வந்தது நான் தைரியமாக இருந்து பார்த்தேன் திடீர்னு மூணு இது பொண்ணு குழந்தை ஃபிக்ஸ் வந்துருச்சு இவ்வளோ பயத்தில் நம்ம பண்ண நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்குன்னு ஃபிக்ஸ் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுருக்கீங்க ஆனால் என்ன செய்யணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கல ரெண்டையுமே சரியாக ஃபாலோ பண்ணணும் ஒரு ஜரம் வருது அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம தவறுதலாக வந்து நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா அதோட ரியாக்ஷனை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு ஆகணும் ஏன்னா உங்களுடைய பயத்தை தான் ஒருத்தன் காசாகுறோம் அப்போ ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுங்க என்ன பண்ணணும் ஜுரம் வந்தால் முதல்ல வயிறை பட்டினி போடணும் உடம்ப ரெஸ்ட்டு கொடுக்கணும் சரிங்களா கசக்கும் நாக்கு ஏன் கசக்குது எதுவும் சாப்பிடாதன்னு நல்லா தெரிஞ்சுங்க ஜுரம் வந்திருக்கும்போது ஒரு பழம் ஒரு உணவு அந்த மாதிரி நம் நம்மளை சுற்றி என்ன இருந்தாலும் அதில் எது பிடிக்குதோ அதை மட்டும்தான் சாப்பிட்ணும் சில பேர் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க மாற்றி மாற்றி கொடுப்பாங்க மாற்றி கொடுத்தா வாமிட் ஆகிரும் அப்போ வீட்டில் அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை அதை பாரு நாங்கள் உணவு கொடுத்தோம் நாங்கள் வந்து வாமிட் ஆகிட்டே இருக்குதுன்னு அந்த குழந்தைக்கு அந்த 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 நோய்வாய் அந்த காய்ச்சல் வந்தவருக்கு என்ன தேவைன்னு நாக்கு சொல்கிறத கொடுக்கணும் அது உள்ளே போயிடும் சில பேர் பாருங்கள் நல்ல ஜுரத்தில் இருக்கும்போது காப்பி கேட்பாங்க கொடுத்த டக்குன்னு குடிச்சிருவாங்க ஜூஸ் கேட்பாங்க கொடுத்துருவாங்க இட்லி கொடுத்தா துப்பிடுவாங்க ஏன் அவருக்கு தேவையில்லை அந்த ஜுரத்தை சரி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து தேவைப்படுது இந்த உடம்புக்கு அந்த சுவையை அந்த சத்தை தான் உடம்பு கேட்குது அதை தான் கொடுக்கணும் சரிங்களா இன்னொன்று எந்த ஜுரம் வந்தாலும் முதல்ல முடிவு பண்ணீங்க தலையில் பத்து போடணும் நீங்கள் பழைய காலத்து படங்களில் பாருங்கள் ஜொரோன்னு ஒரு வைத்தியம் நீங்கள் பழைய படங்கள் எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி கணேசன் ஜெமினிகேஷன் படம்லாம் பாருங்கள் ஜுரம் ஒன்று படுத்திருக்கிறோம் தலையில் பத்து தான் போட்டிருப்பாங்க இப்போ அது போடுறதில்ல ஏன் போடுறதில்ல அது நம்ம மறந்துட்டோம் அதாவது உடம்பு கழுத்து வரைக்கும் எவ்வளோ டெம்பரேச்சனாலும் தாங்கணும் கழுத்துக்கு மேலே கண்டிப்பாக தாங்காது ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்காது ஏன்னா மூளைக்கு போகிற அந்த நரம்பு ரத்த ஓட்டம்லாம் வந்து அந்த சூடு தாங்காமல் டிஸ்கனெக்ட் ஆகிடும் இதில் தான் ஃபிக்ஸ் ஆகும் ஃபிக்ஸ் வர்றது சில பேர் வந்து ரொம்ப முடியாமல் போயிடுறாங்க ஸ்டேஜ்லாம் போயிடுறாங்கன்றாங்கல்ல ஜுர நேரத்தில் இதுதான் பிரச்சனை அதனால ஜுரத்தினால வராது உடல் உஷ்ணம் அதிகமானது அப்போ அந்த உஷ் உடல் உஷ்ணத்தை எப்படி குறைக்கிறது அப்போ தலைக்கு மேலே பத்து போட்டுருணும் தலை இந்த இடத்துல பத்து போட்டுருணும் வெள்ளை துணியை நல்லா புழிஞ்சு தலையில் பத்து போட்டுருணும் உடம்பும் அதே மாதிரி உஷ்ணம் அளவுக்கு அதிகமாகிருச்சு அப்படின்னா உடனே வந்து காட்டன் துணியை தண்ணியில் புழிஞ்சு நல்லா நினச்சி புழிஞ்சு உடம்பு ஃபுல்லாக துளைக்கணும் நிறைய துணி போட்டு போற்றுவாங்க காய்ச்சல் வர நேரங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது எவ்வளோ துணி போட்டு போற்றுருக்கோ ஜோரம் அதிகமாகிட்டே போகும் நீங்கள் அதான் பார்த்து பயப்படுறீங்க ஃபேன் போடாதீங்க ஜன்னல் லைட்டாக திறந்து வச்சுங்க மெல்லிய துணி போட்டு படுக்க வைங்க அவங்கள மாதிரிலாம் செய்யும்போது அந்த நார்மல் டெம்பரேச்சர்லேயே இருந்து சரி பண்ணிவிடும் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அதே மாதிரி தேவைப்படும் போது ஜூஸ் ஐட்டங்கள் கொடுங்க கண்ணா பண்ணான்னு உணவுகளை கொடுக்காதிங்க ஜீனா மாதிரி உணவு கொடு உணவுகள் கொடுங்க ஏன்னா நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன் டெங்கு அப்படின்னாலே டெங்குல இந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற அந்த பருவ காய்ச்சல் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழங்கள் தான் வந்து மருத்துவமனைகள் ஆங்கில மருத்துவமனைகளே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது முதல்ல எந்த ஒரு காய்ச்சல் வந்தாலும் பயப்படாதீங்க பழ ஜூஸுங்க வச்சுங்க ஒரு மூணு நாள் பழங்கள் வச்சுங்க எது தேவைப்படுதோ சாப்பிடுங்க வயிறை பட்டினி போடுங்க தலைக்கு பத்து போடுங்க உடம்பு அளவுக்கு உஷுமாயிட்டா தொலைச்சு விடுங்க ஓய்வு விடுங்க இந்த மாதிரி செய்யுங்க உங்கள் பயத்தை ஒருத்தவங்க காசு ஆக்குறாங்க சரிங்களா இதனால் காசு போனால் பரவாயில்ல எதிர்ப்பு சக்தி சேர்ந்து போயிருது அதுவும் சிறு வயது குழந்தைங்கே பழக்கம் குறைஞ்சது நீங்கள் ரொம்ப பயந்தால் கூட ஒரு ஐந்து வயதுலேருந்தாவது ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சொன்னால் கேட்குற கண்டிஷன்லேயாவது குழந்தைங்கள் இருக்கணும் இல்லையா அதனால் ஜுரம் பற்றி இன்னும் மக்களுக்கு நிறைய புரிதல் கிடையாது பயம் இருக்குது சார் சார் ஜுரம் சார் ஜுரம் சார் உங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் சார் ஆனால் ஜுரம் என் வீடியோலாம் பார்த்து தான் மருந்து கேள்வியே வராது இல்லையா கொட்டியிருக்கேன் அவ்வளோ மருத்துவ குறிப்புகளை கொட்டியிருக்கிறேன் நான் இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல்களை மற்றவங்களுக்கு பா ஷேர் பண்ணுங்கள் சில பேர் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளை சுற்றி இருக்க இந்த சமுதாயத்தை ஆரோக்கியமாக சமுதாயமாக மாற்றுவோம் எனக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே அழுத்துங்க ஃபேஸ்புக் ஆட்ஸில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்